தன்னோட போராட்ட வாழ்க்கையில் மக்கள் விடியலுக்கான பாதையில் 8 வருஷம் ஜெயிலையும் 5 வருஷம் தலைமறைவு வாழ்க்கையிலையும் தியாகம் செஞ்சு வாழும் வரலாறா 102 முடிஞ்சு 103வது வயசு வர நம்ம கூட பயணித்தவர் நம்ம தோழர் சங்கரையா. 1992வது வருஷம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிறந்தார் நம்ம தோழர். சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்த நேருவுக்கு கிடைச்ச வரவேற்பு, பகத்சிங்கை தூக்கில் போட்டதை எதிர்த்து போராடி போலீஸ்கிட்ட அடி வாங்கினவங்க தன்னோட தாத்தா சித்த மருத்துவ கிளினிக்கில் சிகிச்சைக்கு வர்றதுன்னு பல சம்பவங்களை நேரில் பார்த்ததால் சங்கரையாவுக்கு பயங்கரமான தாக்கம் ஏற்படுது. அப்போ அவர் 3வது தான் படிச்சுட்டு இருந்தார். சங்கரையாவோட பாட்டனார் ராமசாமி பெரியாரால் ஈர்க்கப்பட்டதால் தன்னோட குடும்பத்தை ஒரு சுயமரியாதை குடும்பமாகவே நடத்துகிறாரு. அதனால் சின்ன வயசில் இருந்தே குடியரசு பத்திரிகையை வாசித்தும் முற்போக்கான வட்டாரத்தோட பழகியும் ஃபார்வர்ட் திங்கிங்க்கு பழகி போகிறாரு சங்கரையா. தூத்துக்குடியில் 8வது வரைக்கும் படிச்சுட்டு மதுரையில் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆனதுக்கப்புறமா அமெரிக்கன் காலேஜில் இன்டர்மீடியேட் கிளாஸில் ஜாயின் பண்ணி கல்லூரி மாணவர் மன்ற துணைத் தலைவராக ஆகிறாரு நம்ம தோழர். இது தொடர்பான ஒரு கூட்டத்தில் சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜியையும் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாரு. இதுக்கப்புறம் அமெரிக்கன் காலேஜில் இருந்த பரிமேலழகர் தமிழ்ச்சங்கம் நடத்தின ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு நாடு வளர நாட்டின் வளர்ச்சி பாதைங்கிற தலைப்பில் அவர் பேசின உரை மாணவர்கள் மத்தியில் பயங்கரமாக பிரபலமாகுது. அமெரிக்கன் காலேஜில் திருவனந்தபுரத்தில் இருந்தெல்லாம் வந்து தங்கி படித்தாங்க. பல மொழி இன மக்களாக நாங்கள் பிறந்து வளர்ந்துருந்தாலும் காலேஜில் எப்போவும் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக தான் பழகணும். இன்றைக்கும் கூட என் கூட படித்தவங்க எல்லாரும் தேச பக்தர்களாக நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவங்களாக இருக்காங்க. தன்னோட பசுமையான கல்லூரி நினைவுகளை இப்படித்தான் ஒரு முறை நம்ம சங்கரையா பகிர்ந்துக்கிறாரு. 1936வது வருஷம் பி ராமமூர்த்தி, ஜீவா உள்ளிட்ட 9 பேரை கொண்ட முதல் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை உருவாகுது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கணும், தமிழ்நாட்டு மாணவர்கள்கிட்ட விடுதலை வேட்கை இருக்கிறவங்களை கம்யூனிஸ்டுகளாக்கணுங்கிற எண்ணத்தோட ஏகே கோபாலன், சுப்பிரமணியன் 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இதை ஒட்டித்தான் மாணவர் அரங்கத்தில் சங்கரையா கிட்ட பேசுகிறாங்க. இப்படித்தான் இவங்க 2 பேர்கிட்டையும் சங்கரையா பேச ஆரம்பிக்கிறாரு. 1937 மாகாண சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதன் முதலாக போட்டியிடுது. அப்போது மதுரையில் காங்கிரஸ் பிரச்சார கூட்டங்களில் கலந்துக்கிட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரு நம்ம சங்கரையா. அந்த வகையில் மாணவர்களோட சேர்ந்து பல நேரங்களில் இது தொடர்பாக நம்ம சங்கரையா விவாதிக்கிறாரு. தொடர்ந்து 1946வது வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில் சங்கரையா இணையிறாரு. இதுக்கப்புறமா தான் கம்யூனிஸ்ட் கட்சி வழிகாட்டுதல் படி மதுரையில் மாணவர் சங்கத்தை தொடங்கணும்னு முடிவாகுது. அதன்படி மாணவர் சங்கத்தை உருவாக்கி அதோட செயலாளராக ஆன நம்ம சங்கரையா உத்தம பாளையத்திலையும் திண்டுக்கல்லையும் மாணவர் சங்கத்தை உருவாக்குறாரு. இதனால் கடுப்பாகி சங்கரையாவுக்கு டிசி கொடுக்கணும்னு மதுரை அமெரிக்கன் காலேஜ் பிரின்சிபல் பிளின்ட் நினச்சப்போ காலேஜ் பாய்காட் பண்ணுவோன்னு மாணவர்கள் சொன்னதால் அதுக்கு பயந்த காலேஜ் நிர்வாகம் டிசி கொடுக்குற பிளானை ட்ராப் பண்ணுது. 1939 செப்டம்பரில் இது ஏகாதிபத்திய நாடுகளோட காலம்னு சொல்லி அதை எதிர்த்து போராட கம்யூனிஸ்ட் கட்சி அழைப்பு விடுத்தப்போ அதன் ஒரு பகுதியாக 2 வகுப்புகளை புறக்கணித்து சங்கரையா தலைமையில் போராட்டம் நடக்குது. அதே டைமில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்தப்போ சங்கரையா திரட்டின மாணவர் கூட்டத்துக்கு மத்தியில் சுபாஷ் உரையாற்றுறாரு. சமூக சீர்திருத்தம், கடவுள் மறுப்பு போன்ற கொள்கைகளை வச்சிருந்த சங்கரையா 1937வது வருஷத்தில் இருந்து தேச விடுதலை லட்சியத்தை கொண்டிருந்த தேசிய இயக்கத்தால் ஈர்க்கப்படுறாரு. அதே டைமில் தான் கம்யூனிஸ்ட் தலைவர்களோட வச்சிருந்த பழக்கத்தினால மார்க்சியம் மட்டும்தான் மனித குலத்துக்கு வழிகாட்டும்னு புரிஞ்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் 1940வது வருஷம் இணைகிறாரு. 1941வது வருஷம் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போராடின அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களை கைது செஞ்சதுக்கு எதிராக மதுரையில் காங்கிரஸ் கமிட்டி நடத்தின கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நம்ம சங்கரையா வேற லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் மண்டைகள் உடைகின்றன, எலும்புகள் நொறுங்குகின்றன, அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் ரத்தம் ஆறா ஓடுதுன்னு இங்கிலீஷில் நோட்டீஸ் போடுறாரு. இது ரகசியமாக அச்சிடப்பட்டு மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பரவலாக கொடுக்கப்படுது. இதனால் கடுப்பான போலீஸ் சங்கரையாவை உன்னிப்பாக கவனித்து
1941 பிப்ரவரி 28 கைது பண்ணுறாங்க. ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 15 மட்டுமே இருந்தப்போ அரெஸ்ட் ஆனதுனால எக்ஸாம் எழுத முடியாமல் போனது மட்டும் இல்லாமல் அவரோட கல்வி வாழ்க்கையே அதோட நின்று போயிடுது. இங்கே இருந்து தான் சங்கரையாவோட 18 சிறைவாசம் ஆரம்பிக்குது. வேலூர் சிறையில் அடைச்சிருந்தப்போ உணவு மோசமாக இருக்கிறத கண்டித்து மொட்டையடித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. 10 சாப்பிடாமல் உண்ணாவிரதத்தில் இருக்கும்போதும் தாய் நாவலில் நம்ம தோழர் வாசிச்சுட்டு இருந்ததை நேரில் பார்த்த ஜெயிலோட ஐஜி லெப்டினன்ட் கர்னல் கான்ட்ராக்டர் கைதிகளோட கோரிக்கையை ஏற்றுக்கோங்கன்னு சென்னை கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு உத்தரவு வந்ததுக்கப்புறமா 19 நாளில் உண்ணாவிரதம் முடிவுக்கு வருது. அதே சமயத்தில் தன்னோட ஜெயிலில் இருந்த பெருந்தலைவர் காமராஜரோட நெருங்கிய நண்பராகவும் ஆனார். வேலூர் சிறையில் இருந்த 200 கம்யூனிஸ்டுகளை வச்சு நிறைய கிளைகள் உருவாக்கப்பட்டு நாள்தோறும் 2 அரசியல் வகுப்பு, மாலை நேரத்தில் மொழிப்பாடம்னு நிறைய நிகழ்வுகள் நடக்குது. இதில் சங்கரையாவோட பங்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சு. இதனாலேயே சங்கரையாவை மட்டும் ராஜமுந்திரி சிறைக்கு மாற்றி மற்ற கைதிகளை அரசாங்கம் விடுவிக்குது. நாம் ரிலீஸ் ஆகலையேன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னோட இருந்த இளம் கம்யூனிஸ்ட் கிருஷ்ணசாமியை கட்சி பணிகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு மதுரை கம்யூனிஸ்ட் தலைவருக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. அதே 1942 வருஷத்தில் தான் ஜூன் 26 இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ விடுதலையாகி மதுரைக்கு போன சங்கரையா தமிழ்நாடு மாணவர் சங்கத்தோட பொது செயலாளராக ஆகிறாரு. இந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய் நிறைய கூட்டங்களில் கலந்துக்கிட்டு நம்ம சங்கரையா ரொம்பவே ஆவேசமாக பேசுகிறாரு. மதுரைக்கு அப்புறமா திருநெல்வேலி போன சங்கரையா தேச தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்த மாணவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டப்ப போலீஸார் நடத்தின தடியடியில் வயிற்றுலையும் விலா எலும்புகளையும் பயங்கரமாக அடி வாங்குறாரு. இதை எதிர்த்து நெல்லை மாவட்டம் முழுக்க நிறைய கண்டன கூட்டங்கள் நடந்துச்சு. தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்ட சங்கரையா மதுரைக்கு திரும்பி போறாரு. ஆனால் இதை பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை சும்மா விடணும்னு நினைக்கல. நெல்லை கலவரத்தை காரணம் காட்டி சங்கரையா ரிலீஸ் ஆன ரொம்ப கொஞ்ச மாசத்திலேயே அவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. வேலூர் மத்திய சிறை, கண்ணூர் சிறை, தஞ்சாவூர் சிறப்பு சிறைன்னு தொடர்ச்சியா மாத்தப்படுறாரு நம்ம தோழர். வழக்கம் போல இங்கேயும் நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திக்கிற சங்கரையா எல்லா மீட்டிங்லையும் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கிறாரு. அப்புறமா 1944 வருஷத்தில் காந்தி ரிலீஸ் ஆகிறாரு. 1946 வருஷம் இந்தியாவையே உலுக்கிய கடற்படை எழுச்சி பம்பாயில் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் ஆதரவு கொடுத்துச்சு. அதோட ஒரு பகுதியாக மதுரையில் வேலை நிறுத்தமும் ஒரு பெரிய ஊர்வலமும் நடக்குது. அந்த ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு போலீஸ் துப்பாக்கியை காட்டி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்த பார்க்குறாரு. அப்போது நம்ம சங்கரையா சுடுறதுன்னா சுட்டுக்கோன்னு தைரியமாக முன்னாடி போய் நிற்கிறாரு. இதுக்கு மேலே அவரை பயமுறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்காரர் அப்படியே பின்வாங்குறாரு. அதே 1946 வருஷத்தில் மதுரை ஹார்வி மில் தொழிலாளர்களோட போராட்டம் சம்பந்தமாக மறுபடியும் சங்கரையா கைது செய்யப்படுறாரு. இது பொய் வழக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நாடு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தின நாளான 1947 August 14 மதுரை மத்திய சிறையில் இருந்த சங்கரையாவை கோர்ட் விடுதலை பண்ணுது. 1948 வருஷம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட 2 மாநாடு கொல்கத்தாவில் நடக்குது. அதே டைமில் தமிழ்நாட்டோட கம்யூனிஸ்ட் தலைவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சிறப்பு காவல் படை கொல்கத்தாவுக்கு போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ ட்ரெயினில் எப்படி எப்படியோ தப்பிச்சு சென்னை வந்த சங்கரையா அழுக்கு மூட்டைக்கு நடுவில் ட்ராவல் பண்ணி வந்ததால் சொரிசிரங்கு நோயால் பாதிக்கப்படுறாரு. இதனால் கட்சியே அவரை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி சிகிச்சை கொடுத்துச்சு. இதுக்கு தொடர்ந்து சங்கரையா மறுபடியும் மதுரைக்கு போகிறாரு. இதுக்கப்புறமா 3 அவர் தலைமறைவு வாழ்க்கையிலேயே இருக்கார். திரும்பவும் 1951 கைது செய்யப்பட்டு 6 அப்புறமா ரிலீஸ் ஆகிறாரு. தொடர்ந்து 1952 இந்தியாவோட முதல் பொது தேர்தல் பணிகள், கட்சியோட 3 அகில இந்திய மாநாடு, 1953 December 27 மதுரையில் நடந்த அகில இந்திய மாநாடுன்னு அடுத்தடுத்த பணிகளில் இன்றியமையாத பங்களிப்பை சங்கரையா செலுத்துறாரு. 1956
அப்போதைய கேரள முதலமைச்சர் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அவரோட உரைய நம்ம சங்கரையா மிக சரியா ரொம்ப அற்புதமா தமிழாக்கம் செய்யறாரு. 1962 மாநாட்டுக்கு அப்புறமா இந்திய சீன மோதல் தொடங்கினதால இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு பகை உணர்வு ஏற்படுது. இதோட தொடர்ச்சியா சங்கரையா உள்ளிட்ட 100 பேர் கைது செய்யப்படுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் சங்கரையாவும் இன்னும் மற்ற தோழர்களும் சுப்ரீம் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு அனுப்புறாங்க. இதுக்கப்புறமா அவங்க ரிலீஸும் ஆகுறாங்க. தொடர்ந்து 1963 வருஷம் தீக்கதிர் தொடங்கினதுக்கு அப்புறமா புனை பெயர்ல தொடர்ச்சியா பல முற்போக்கு கட்டுரைகளை எழுதுறாங்க. 1964 ஏப்ரல்ல டெல்லியில தேசிய கவுன்சில் கூட்டத்துல கட்சி இரண்டா உடையும் போது எந்த சமரசமும் இல்லாத தொழிலாளர் வெற்றிதான் முக்கியம்னு சங்கரையா உள்ளிட்ட 32 பேரும் கட்சியில இருந்து பிரியறாங்க. தொடர்ந்து கொல்கத்தால நடந்த கட்சியோட 7வது கட்சி காங்கிரஸ்ல சங்கரையா மத்திய குழுவுக்கு தேர்வு செய்யப்படுறாரு. 1965 வருஷம் கேரள பொது தேர்தல் நடக்கிறந்தப்போ மத்தியில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சியோட திட்டத்தின் ஒரு பகுதியா சங்கரையா உள்ளிட்ட பல தோழர்கள் கைது செய்யப்படுறாங்க. திரும்பவும் 16 மாசத்துக்கு அப்புறம் 1966 எல்லாரும் விடுவிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1967 மதுரை கிழக்கு தொகுதியிலையும் 1977 1980 ஆண்டுகள்ல மதுரை மேற்கு தொகுதியிலையும் போட்டியிட்டு நம்ம சங்கரையா ஜெயிக்கிறாரு. 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா கட்சியில இருக்கிற எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு தனியா ஒரு அமைப்பு உருவாக்கணுங்கிற தேவை ஏற்பட்டுச்சு. அப்போதான் புதிய எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்குறதுக்காக 1974 நவம்பர் 23-24 மதுரை திடீர் நகர்ல அமைப்பு கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தை நம்ம சங்கரையா தான் தொடங்கி வச்சு சிறப்புரையாற்றினாரு. யார் மத்தியில ஆட்சியில இருந்தாலும் அவங்க பண்ற தப்ப அப்பட்டமா சுட்டி காட்டி விமர்சனம் வைக்கிறத அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் எந்த சமரசமும் செஞ்சுக்கிட்டது இல்ல நம்ம சங்கரையா. மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரங்கிற கொள்கை, தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகளை அதிகரிக்கணும், சர்வதேச நிதியம் கிட்ட இருந்து இந்தியா வாங்கி குவிச்ச கடன், அன்றாட பொருட்கள் மேல கூடுதல் கடன், தீண்டாமை பிரச்சனைன்னு பல முக்கிய பிரச்சனைகளை யார் ஆட்சியில இருந்தாலும் சட்டப்பேரவையிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த சமரசமும் இல்லாம நம்ம தோழர் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் 1995 வருஷம் கடலூர் மாநாட்டுல கட்சியோட 15வது மாநில செயலாளரா நம்ம சங்கரையா தேர்வாகிறாரு. அப்பல இருந்து 2002 பிப்ரவரி வரைக்கும் அதே பொறுப்புல நம்ம சங்கரையாவும் நீடிக்கிறாரு. 2000 அவருக்கு மாரடைப்பு வந்ததால பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போல இருந்து ஹெல்த் வைஸா ரொம்ப சிரமப்பட வேண்டியிருந்ததால அவரால 2002 வருஷம் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் செயலாளராக தன்னை அறிவிக்க வேண்டான்னு கேட்டுக்கிறாரு. 7 கட்சியோட தமிழ் மாநில செயலாளராக இருந்த சங்கரையா இந்த மாநாட்டில் விடுவிக்கப்படுறாரு. இதை ரொம்ப உருக்கமாக பதிவு பண்ண கோவை மாநாடு எந்த நேரத்திலையும் கட்சி கொள்கை மேலே அசைக்க முடியாத பற்று, விஸ்வாசம், கட்டுப்பாட்டோட இருந்த தோழர் சங்கரையான்னு சுட்டி காட்டுது. சங்கரையா தன்னோட 70 ஆஃப் பொலிட்டிக்கல் லைஃப்பில் நிறைய சீர்திருத்த திருமணங்களையும் கலப்பு திருமணங்களையும் செஞ்சு வச்சிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா ஒரே குடும்பத்துல 3 தலைமுறையினருக்கு அவர் மேரேஜ் பண்ணி வச்சதெல்லாம் நடந்திருக்கு. கட்சி கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர் நம்ம சங்கரையா. கட்சி உறுப்பினர் எல்லாருமே அதுல ரொம்ப கராரா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. எவ்வளவு முக்கியமானவரா இருந்தாலும் கட்சிக்குள்ளன்னு வரும்போது கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்படணும்னு சொல்லுவாரு. ஒழுக்கம், நேர்மை, கட்சி கட்டுப்பாடு, அது மூணும் ஒரு கம்யூனிஸ்டுக்கு எப்பவும் முக்கியம்னு சொல்லுவாரு. தேச விடுதலைக்காகவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காகவும் 8 ஜெயில் வாழ்க்கை, 3 தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து செழிச்ச நம்ம சங்கரையா தன்னோட 103வது வயசுலையும் ஸ்டைலா, கெத்தா, கம்பீரமா எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருந்தாரு. லட்சிய பற்று, எளிமையான வாழ்க்கை, தோழமைக்கு பணிவு, பரிவுன்னு இளம் கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டியா இருந்த சங்கரையா தன்னோட 103வது வயசுல 2023 வருஷம் நவம்பர் 15 காலமாகிறாரு. இப்படி ஆங்கிலேயருக்கு எதிராகவும் தேச மக்களுக்கு ஆதரவாகவும் வாழும் வரலாறா இருந்த நம்ம சங்கரையாவுக்கு சுதந்திர போராட்ட வரலாற்றுல எந்த பங்கும் வகிக்காத கூட்டத்தைச் சேர்ந்த ஆளுநர் ஆர் என் ரவி கௌரவ டாக்டர் பட்டத்தை கடைசி வர கொடுக்காம காலம் தாழ்த்தினத இப்ப கண்டிப்பா பதிவு செஞ்சாகணும்.
ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் லட்ச லட்ச லட்சமாய் உங்கள் பின்னே அடிவகுப்போம் தோழர்களின்னு ஆண்டாண்டு காலமா கம்பீரமா கோஷம் போட்டுட்டு வந்த நம்ம தோழர்கள் சங்கரையாவோட இறுதி ஊர்வலத்துல கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம கதறிக்கிட்டே அதை சொல்ல முடியாம தடுமாறின அந்த நொடிய யாருமே எதிர்பார்க்கல. போய் வாருங்கள் எங்கள் சூரியனே.